ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் உடன் தனித்தனியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான திருமகன் ஈவேரா கடந்த ஜனவரி 4 மாரடைப்பால் உயிரிழந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலி என அறிவிக்கப்பட்டு வருகிற 27 இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தேமுதிக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஆனந்த் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே தேர்தல் தொடர்பாக பாஜக தனது நிலைப்பாட்டை இதுவரை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இருந்து திரும்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இதையடுத்து பசுமை வழிசாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் பாஜகவின் தமிழக பொறுப்பாளரான சி டி ரவி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசினர். தமிழக நலனுக்காக இணைந்து செயல்படுமாறு பழனிசாமி பன்னீர்செல்வத்திடம் வலியுறுத்தினோம் என சி டி ரவி தெரிவித்துள்ளார்.